அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிந்ததிலிருந்தே தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வந்தது ஒரு கட்டத்தில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஏழு கீழ் கூட சென்றது ஆனால் கடந்த இரண்டு நாட்களா மீண்டும் தங்கம் விலை உயர தொடங்கிவிட்டது இதற்கிடையே தங்கம் விலை உயர்வது குறித்து பேசியிருக்கிற ஆனந்த் சீனிவாசன் வரும் காலத்துல தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது பற்றி விளக்கம் கொடுத்திருக்காரு சிங்கப்பூர் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட இந்தியாவில் தங்கம் விலை தற்போது குறைவாகத்தான் இருக்கு இதற்கு என்ன காரணம் அமெரிக்காவில நடக்கக்கூடிய ஒரு சிறிய அசைவு கூட தங்கம் அப்படி என்ன தற்போது இந்த பார்க்கலாம் முதலில் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறது தங்கம் விலை நேற்றைய தினம் டக்குன்னு எகிரி விட்டது நேற்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாயில இருந்தது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்று ஏழில் இருக்கிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி ஏழு ரூபாயாக இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் விலை மெல்ல அதிகரித்துள்ளது அதாவது தங்கம் விலை தொடர் சரிவிலிருந்து தற்போது நிலையான சூழலுக்கு வந்துவிட்டது போலத்தான் தெரியுது சர்வதேச முதலீட்டு நிறுவனமான கோல்டுமேன் ஷாக்ஸ் அடுத்த ஆண்டு தங்கம் விலை ராக்கெட்டில் ஏறும் என சொல்கிறது ஏனென்றால் அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை கட்டாயப்படுத்தி குறைப்பார்கள் அதேபோல மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்க தொடங்குவார்கள் இதனால் தங்கம் விலை புதிய ரெக்கார்டை அடிக்கும் என சொல்கிறார்கள் தற்போது தங்கத்தை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ட்ரம்புக்கு முன்பு ட்ரம்பிற்கு பின்பு என்பது போல இப்போது தங்கம் விலை குறைவாக உள்ளது இன்னும் கொஞ்சம் இறங்க வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அடுத்த ஆண்டு கோல்ட்மேன் ஷாக் சொல்வது போல தங்கம் விலை அதிகரிக்க தொடங்கிவிடும் ஒரு பக்கம் கூகுள் மீது அமெரிக்காவில் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் கூகுள் நிறுவனத்தை உடைக்க அந்த நாட்டு அரசு முயல்கிறது குரோம் செயலியை கூகுள் விற்க வேண்டும் என சொல்லி ஆனால் இது நடக்குமா நடக்காதா என தெரியாது ஆனால் இது தொடக்கம்தான் அதே போல ட்ரம்பின் அட்டோர்னி ஜெனரல் நியமனமும் சர்ச்சையாக இருக்குது ட்ரம்ப் வந்த உடனேயே குழப்பம் ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் இது காட்டுகிறது அதே நேரம் இது எங்கு போய் முடியும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் சர்வதேச பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் பொதுவாகவே வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து தங்கம் விலை இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால வெளிநாடுகளுக்கு சென்றால் குறைந்த விலையில் தங்கம் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னுட்டு பலரும் நினைப்பாங்க குறிப்பா வரிகள் இல்லாத மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று தங்கம் வாங்கினால் பர்சில இருக்கிற பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் அனைவருடைய நினைப்பாக இருக்கும் ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளை விட தற்போது இந்தியாவில் தங்கம் விலை குறைவாக உள்ளது வரிகள் இல்லாத காரணத்தினால தங்கம் விலை இந்தியாவை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பகுதிகளுக்கு சென்றால் தங்க நகையை வாங்குறதுக்கு நகை பிரியர்கள் விருப்பம் காட்டுவாங்க ஆனா தற்போது தலைகீழாக இந்தியாவை விட தங்கம் விலை அங்கு உயர்ந்து இருக்கு அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா புவிசார் அரசியல் பதற்றம் தான் அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னுட்டு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இஸ்ரேல் போர் காரணமா தங்கம் மீதான முதலீடு மத்திய கிழக்கு நாடுகள்லாம் அதிகரிச்சிருக்கு இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளி விலை பிராந்திய சந்தைகள்ல உயர்ந்துள்ளது அடுத்ததான் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் தொழில் துறையில ஒவ்வொரு மாற்றமும் கூட தங்கத்துடைய அமெரிக்க அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய குடைச்சலை தந்துகிட்டு இருக்காங்க இதுவும் கூட தங்கம் விலையில கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் தான் சொல்லப்படுது ஆல்பட் நிறுவனத்தோட துணை நிறுவனமான கூகுள் அதனுடைய குரோம் ப்ரௌசர் வர்த்தகத்தை விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு வலியுறுத்தக்கூடிய ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளது அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட தி ஆண்டி டிரஸ்ட் லா துறை தான் இதை செய்யுது சுந்தர் பிச்சை தலைமையிலான கூகுள் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அதிகப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருது குறிப்பா மோனோபாலி விஷயத்துல பல பிரச்சனைகளையும் போட்டி நிறுவனங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் அந்த நிறுவனம் எதிர்கொண்டு வருது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு இது பெரியதாக வெடிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போதே அந்த பிரச்சனை ஆரம்பமாகிடுச்சு சர்ச் என்ஜின் துறையில கூகுள் நிறுவனத்தோட ஆதிக்கம் அப்படிங்கிறது மற்ற பல நிறுவனங்களுடைய அந்த போட்டி போடக்கூடிய தன்மையை குறைக்குது நுகர்வோருக்கு அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா நீதித்துறை மற்றும் பல அமெரிக்க மாநில நீதிபதிகள் எல்லாம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதனாலதான் கூகுள் நிறுவனத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது கூகுள் ப்ரௌசர் வர்த்தகத்தை விற்பனை செய்ய வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது கூகுள் நிறுவனத்துக்கும் தொழில்நுட்பத்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் முன்பெல்லாம் அமெரிக்காவில் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய தான் அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கப்படும் ஆனால் தற்போது அமெரிக்க நிறுவனங்களுக்கு மத்தியிலேயே அங்கு போட்டி அதிகரிச்சிருக்கிறதுனால கூகுளுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மைக்ரோசாஃப்ட் சர்ச் என்ஜின் துறையில் நீண்ட காலமாகவே தனக்கான இடத்தை பிடிக்க வேண்டும்னு போராடி வருது ஆனால் கூகுள் பல தளங்களிலும் பல நிறுவனங்களுடன் செய்திருக்கக்கூடிய அந்த மீற முடியாத ஒப்பந்தம் காரணமாக தற்போது மைக்ரோசாப்ட் இந்த துறைக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு கூகுள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்க குரோம் உலகின் மிகவும் பிரபலமான பிரவுசராக இருக்கக்கூடிய காரணத்தினால அமெரிக்காவில் மட்டும் சுமார் அறுபத்தி ஒரு சதவிகிதம் சந்தை பங்கை அது கொண்டிருக்கிறது இந்த கூகுள் குரோம் தான் கூகுளுடைய விளம்பர வர்த்தகத்துக்கு முக்கியமானது அதனால தான் அதற்கு இவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயமும் கூட நாளைக்கு தங்கத்துடைய விலையில் பாதிப்பை ஏற்படுத்தலாம்